ஹலோ, குட் மார்னிங். நான் தெய்வ சிகாமணி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கமோடிட்டி மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும், ஸோ கோல்டு, சில்வர், நிக்கல், காப்பர் இதனுடைய டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன, ஸோ புலிஷாக இருக்குமா பேரிஷாக இருக்குமா, ஸோ அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். 4/12/2018 ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நாங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம், ஈக்விட்டி அண்ட் கமோடிட்டி. உங்களுக்கு எங்களோட கைடன்ஸ் சப்போர்ட்ஸ் தேவை அப்படின்னாக்கா வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். 9962803710 இது எங்களுடைய காண்டாக்ட் நம்பர், நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டோட ட்ரைனிங் வந்து பேசிக்லேருந்து அப் டு டெக்னிக்கல் லெவல் வரைக்கும் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஷெடியூல் எப்போ அப்படின்றது எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா தெரியும், jashmiinvest.com. இதில் நாங்கள் அது இல்லாமல் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கமோடிட்டி மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம குரூட் ஆயில் பார்க்கலாம். ஏன்னா குரூட் ஆயில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து மேலே வருது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து கரண்ட்டாக வந்து 3769 இருக்குது. ஸோ 1% வந்து அவன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. அதோடய சார்ட் என்ன சொல்லுது, அதனோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் வந்து நேற்றே வந்து பையிங் வந்துச்சு, அது செக் பண்ணிக்கலாம். இருங்க, காப்பர் கிராஃப், நிக்கல், லெட்டு, அண்ட் தென் வந்து இஸ் அ குரூட் ஆயில். ஓகே, ஸோ குரூட் ஆயில கிராஃபை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பையிங், அதாவது ஏன் நம்ம அதை பையிங் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஃபால் ஆகிட்டு இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 5400 உங்களுக்கு வந்து இப்போ 3700 வரைக்கும் வந்து ஃபால் ஆகிருக்கு. இந்த ஃபாலில் வந்து இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நம்ம சப்போர்ட் இங்கே எடுக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னா, லாஸ்ட் 2 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேண்டில், அதாவது வந்து 2 டேஸ் பேக் வந்து 29th November அண்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து 30th November, இந்த ரெண்டு நாளும் வந்து குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு இது வந்து டிமாண்ட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, டபுள் ஹேமர். இதுக்கு வந்து ட்விஸ்டர் பாட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆனதுனால எஸ்டே வந்து பையிங் எஸ்டே கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இந்த ஹேமரோட ஹையும் பிரேக் பண்ணியிருக்கான். அதனால் இந்த ஹேமரோட லோ பாயிண்ட், அதாவது வந்து 3478 நம்ம ஸ்டாப்லாஸாக வச்சு பொசிஷனில் தான் வந்து, அதாவது வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக வந்து பொசிஷனில் நம்ம வந்து பை எடுக்கலாம். ஸோ இங்கிருந்து நம்ம அந்த மாதிரி பை போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளோட டார்கெட் வந்து இந்த இங்கே செல்லிங் இந்த இடத்துலேருந்து வந்தது, அதாவது வந்து 4333 வர வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகிட்டு டிமாண்ட் ஜோனில் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. டபுள் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கான், அந்த ஹேமரோட ஹையை எஸ்டர்டே பிரேக் ஆகிருக்கான். அதனால் இங்கேருந்து நீங்கள் பை போகலாம் குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரூட் ஆயிலில் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஒருத்தர செக் பண்ணிக்கலாம். குரூட் ஆயில் 3809 இஸ் ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் 3891 ரெசிஸ்டன்ஸ் 2. அதே போல் சப்போர்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 3625 அண்ட் 3523. ஸோ பாட்டமில் சப்போர்ட் இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸை வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியர் பையில் இருக்குது, பையிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேண்டில் நல்லாவே ஓப்பன் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் வந்து நீங்கள் பொசிஷனாகவே வந்து குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் டெசிஷன் எடுக்கலாம், பொசிஷனும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற கேண்டில் வந்து என்னென்னாக்கா வந்து நிக்கல். ஸோ நிக்கலை பொறுத்த வரைக்கும் சேம் அதே போல் தான், குரூட் ஆயிலை போலவே வந்து ஒரு பாட்டம் லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து 963 இப்போ 792, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 வந்து உங்களுக்கு இறங்கியிருக்கான். ஸோ இறங்கினதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முதல் டெஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் லெவல் கன்சாலிடேட் ஆகிட்டு ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆகி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கான். ஸோ அதனால் பொசிஷன்லாம் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் நீங்கள் பை போகிறீங்க பொசிஷன்லாம் அப்படின்னாக்கா வந்து 750 ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் பை போகலாம். அப்படி இல்லை இன்ட்ராடேக்கு நம்ம இன்றைக்கி போக போகிறோம் அப்படின்னா எஸ்டர்டே லோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து 785 நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு இது பை போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிக்கலும் வந்து பையில் தான் இருக்குது, குரூட் ஆயிலும் வந்து நல்ல ஒரு பையில் இருக்குது. நிக்கலோட ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 797 அண்ட் 805 அண்ட் 819, இதுதான் வந்து நிக்கலோட ரெசிஸ்டன்ஸ். பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் வந்து நிக்கலும் நம்ம வந்து புல்லிஷாக தான் இருக்குது, பை போகலாம். அண்ட் தென் லெட்டு. ஸோ லெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து அதுவுமே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு ஒரு இங்கேருந்து பையிங் வருது. கன்சல்டேஷன் மீன்ஸ் என்னென்னாக்கா வந்து இந்த 3 கேண்டில் கன்சல்டேட் ஆகுது. எஸ்டர்டே வந்து ஒரு இன்வெர்டர் ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கான். இதில் நம்ம வந்து பையிங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஒரு சின்ன விஷயம் என்னென்னாக்கா வந்து இதில் வந்து எஸ்டர்டே லோ 138.35, இன்னோட லோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு 138.55. எஸ்டர்டே லோ பிரேக் ஆகும்போது இந்த டே ஃபோர் எஸ்டர்டே க்ளோஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல போய் பை பண்ணுறது அட்வைசபிள்.
எஸ்டர்டே லோ வந்து அது டே ஃபோர் எஸ்டர்டேயோட க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 136.25 நம்ம வந்து பையிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ லெட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னென்னாக்கா வந்து இங்கே வந்து 141 and 143 இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் 1 and 2. அதே போல் சப்போர்ட் வந்து 137.60 136.25 இதை வந்து லெட்டோட சப்போர்ட். இதை வந்து இந்த கேப் இந்த லோ பிரேக் ஆகும்போது இந்த எஸ்டர்டே க்ளோஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம அங்கேருந்து பை போகலாம். இது லெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறது ஜிங்க்கு. க்ரூட் ஆயில் வந்து ஒரு நல்ல பையில் இருக்குது, அதே போல் வந்து லெட்டுமே வந்து நல்ல ஒரு பையில் இருக்குது. இங்கே ஜிங்க்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கன்சல்ட் பை போகுது, பட் கிளியர் பை இல்லைன்னு நம்ம அதில் சொல்லலாம். இன் பிட்வீன் அதாவது வந்து எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஒரு சைடுவேஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பை போகிறீங்க அப்படின்னாக்கா வந்து எஸ்டர்டே ஹை பிரேக் பண்ணும்போது அதாவது வந்து 186.35 மேலே போகும்போது நம்ம பை பண்ணலாம். ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இதனோட லெவல்ஸு உங்களுக்கு 187.2 and 188.95 R1 R2, அதே போல் டவுன் சைட் வரும்போது 182.85 and 180.25 இது வந்து சப்போர்ட் லெவல். உங்களுக்கு வந்து இது சைடுவேஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா வந்து கோல்டு, இது என்ன நம்ம பார்த்துக்கலாம். காப்பர், ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். காப்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகி சேமாக இருக்குது, ஆனால் வந்து எஸ்டர்டே வந்து நல்ல ஒரு கேண்டில் ஃபார்மாக இருக்கான். அண்ட் தென் வந்து ஒரு பாட்டம் வந்து சப்போர்ட் எடுக்கிறான். சின்ன ஒரு கண்டிஷன் பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் இந்த ஓப்பன் ஆகி அதாவது வந்து 141.60 மேலே போச்சுன்னா நம்ம பை போகலாம். ஸோ இது எப்படியும் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து 141 இது பையிங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க காப்பரை பொறுத்த வரைக்கும். அப்படி நம்ம வந்து அந்த ஹையை பிரேக் அவுட் ஆகும்போது 147 and 454 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பையில் தான் இருக்குது. அண்ட் தென் கோல்டு, கோல்டை பொறுத்த வரைக்குமே வந்து இன்றைக்கி வந்து நேற்று எஸ்டர்டே வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்மாக இருக்குது. அதோடய ஹை வந்து 39.06. ஸோ 39.06 பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம பையிங் போகலாம். ஸோ அதனோடய ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா கோல்டுக்கு வந்து 31.92 and 31.294. ஸோ இந்த லெவல் வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கோல்டும் உங்களுக்கு பையிங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சில்வர். சில்வர் வந்து கரெண்டாக வந்து இப்போது 36.296 ட்ரேட் ஆகுது. பட் ஆனால் வந்து எஸ்டர்டேக்கு நல்லா வீக்காக ஓப்பன் பண்ணியிருக்கான். இந்த கேப் அதாவது வந்து எஸ்டர்டேயோட க்ளோஸ் 35.147 ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் பையிங் அட்வைசபிள் இல்லை, செல்லிங் போகலாம். ஸோ அப்படி நீங்கள் செல் போகிறீங்க அப்படின்னாக்கா வந்து 36.629 and 36.150 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஓவரால் இன்றைய ப்ராடக்டில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளியர் வியூ கொடுத்தது எது அப்படின்னாக்கா வந்து க்ரூட் ஆயில் நம்ம சொல்லலாம். ஸோ மற்ற ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது க்ரூட் ஆயிலோட ஒரு கிளியர் வியூ இருக்கிறதுனால அதுக்கு நம்ம பையிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இன்ட்ராடேயும் சரி பொசிஷனாகவும் சரி நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சினாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.